என்னடா என்னடா டேய், நீ பாண்டி ஏதோ தத்துவ மாதிரி பேசணும் போயிருக்கேன்னு சொல்லி நீங்க வந்து கேப்பீங்க. சில பேர் இந்த மாதிரி பேசினாலே வந்து பூமராங்க வச்சு பூமராங்க பூமராங்க கல்லுங்கிறானுங்க. எஸ், இனி நாம இந்த வீடியோல வந்து எதை பத்தி பேச போறோம்னா, வெந்து தெனிந்தது காடு படத்துல இப்போ ஒரு பயங்கரமா ஒரு பாட்டு வந்து பயங்கரமா ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. கேட்காதவங்க வந்து யாரும் இருக்க மாட்டாங்க. அதுல இருந்த சில பல மீம்ஸுங்க அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான மீம்ஸுங்க, ரொம்ப ஃபன்னியான மீம்ஸுங்க பார்த்தா இன்னைக்கு நாம இந்த வீடியோல வந்து பேசலாம் இருக்கோம். ரொம்ப ட்ரெண்டிங்கான மீம்ஸை பார்த்தா இன்னைக்கு நாம இந்த வீடியோல வந்து பேசலாம் இருக்கோம். வீடியோவில் போறது முன்னாடி, என்னோட பேர் அர்ஜுன் குமார், வாங்க வீடியோவில் போகலாம். ஃபர்ஸ்ட் மீம்ஸ் வந்து ஏன்னா வந்து வென் ஐ இயர் மல்லிப்பூ சாங் ஃப்ரம் வெந்து தணிந்தது காடு. மீ டு மீ, அடிக்ட் ஆகிறாத அடிக்ட் ஆகிறாத ப்ளீஸ். அது எந்த மாதிரி, த்ரீ படத்தில் வர தனுஷ் மாதிரி. எஸ், இந்த மல்லிப்பூ சாங் விட்டப்போ கூட யாரும் தெரியல, பட் ஆனால் இந்த தியேட்டரில் இந்த மல்லிப்பூ சாங்குக்கு இன்னசென்ட்டாக இருக்கக்கூடிய நம்ம சிம்பு வந்து அவரோட இன்னசென்ட் ஆக்டிங் மூலமா அவர் வந்து டான்ஸ் ஆடுறப்போ வந்து இறங்கி ஆடாதவனே கிடையாது தியேட்டரில். சிம்பு அவர் பாட்டு சரியா ஆடுறாரு, அந்த பாட்டுக்கும் சிம்பு ஆடுற டான்ஸுக்கும் சரியா இருக்கு. நம்மளுக்கே அந்த பாட்டு கேட்குறப்ப நம்மளும் இறங்கி ஆடலாமான்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இந்த மல்லிப்பூ சாங் வந்து படம் ரிலீஸ் ஆகி பயங்கரமா வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. இன்ஸ்டாகிராம் போனாலே போதும் இந்த மல்லிப்பூ சாங் தான், யூடியூப் போனாலே போதும் இந்த மல்லிப்பூ சாங் தான். மல்லிப்பூ வச்சி வச்சி வாடுது, கேக்குறப்பே சாங்கு வேற மாதிரியா இருக்கு. எஸ், நீங்க இந்த படம் பாத்துட்டீங்களா? நான் பாத்துட்டேன். வெந்து தணிந்தது காடு இன்னசென்டா நடிச்ச நம்ம சிம்பு சார் வணக்கத்தை போடு. எஸ், அடுத்த மீம்ஸ் வந்து ஏன்னா வந்து வாழ்க்கான என்னன்னு சொல்லி தரக்கூடிய ஒரு மீம்ஸ் தான். என்னன்னு சொல்லி நீங்களே பாருங்க. ஆஃப்டர் ஏஜ் 21, வாழ்க்கையில கஷ்டம்னா என்னன்னு பார்ப்ப. ஆமா, இந்த 21 ஏஜ் பத்தி நான் நிறைய விடையில நான் சொல்லியிருக்கேன். 21 ஏஜ்ன்றது வந்து நம்ம காலேஜ் லைஃப் முடிச்சு வெளியே வரக்கூடிய ஒரு ஏஜ் அது. காலேஜ் லைஃப்ல வந்து நம்ம ஃபேமிலி மேல டிபெண்டா இருந்தோம், பட் ஆனா இந்த 21 அப்புறம் வந்து நம்ம மேல வந்து ஃபேமிலி வந்து டிபெண்ட் ஆகும். நாம ஃபேமிலி மேல டிபெண்ட் ஆகிறதுக்கும் ஃபேமிலி நம்ம மேல வந்து டிபெண்ட் ஆகிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அப்ப நம்மளுக்கு வீட்டில் இருக்க எல்லா கஷ்டமும் நம்மளுக்கு தெரிய வரும், லைஃப்னா என்னன்னு சொல்லி அப்பதான் நம்மளுக்கு புரியும். சொந்தக்காரன் ஒத்த வரமாட்டான், ஃப்ரெண்ட்ஸுங்க கூட இருப்பாங்க, பட் ஆனா அவங்களாலையும் ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கும் அதே நிலைமை தான், நம்ம நிலைமை தான் அவங்களுக்கும் அதே நிலைமை. அதனால நம்ம கூட எவனும் இருக்க மாட்டான், நாம தனியா நின்று போராடி ஜெயிப்போமா தோப்பாமான்னு சொல்லி டிசைட் பண்ண கூடிய ஏஜ் தான் வந்து 21. ஆமா, அடுத்த மீம்ஸ் வந்து ஏன்னா வந்து ஒரே ஒருத்தவன் ஒரு படத்துக்கு ஒரு வருஷமா ப்ரொமோஷன் பண்ணி முடிச்சு வச்சிருக்கான். யாரு? வெந்து தணிந்தது காடு நம்ம கூல் சுரேஷ் அண்ணனுக்கு வணக்கத்தை போடு. ஆமா, ஒரு வருஷமா ரிலீஸ் ஆகிற படத்துக்கு போய் அந்த படத்தை பார்த்து ரிவ்யூ பண்றப்ப வெந்து தணிந்தது காடு 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 காடுன்னு சொல்லி ஒரு வருஷமா ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதாவது ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடில இருந்தே ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காரு நம்ம கூல் சுரேஷ். அவ்வளோ சிம்பு மேல பாசம் நேசம் பற்றுகிட்டு இந்த மாதிரி ஏகப்பட்டு நம்ம சொல்லிட்டு போலாம். ஒரே வருஷமா ஃப்ரீ ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காரு நம்ம கூல் சுரேஷ். இவருக்கு என்ன ஒரு அவார்டு கொடுங்க ஐயா, கொடுங்க. அடுத்த மீம்ஸ் வந்து ஏன்னா வந்து பாருங்க, ஒரு மனுஷன் ஒரு நாயை வந்து கல்யாணம் பண்றான், இது வேற யாரும் இல்லை என்னோட ஃப்ரெண்டு தான். எனக்கு இது பார்த்த உடனே இந்த சாமி படத்துல வந்து ஒருத்தன் வந்து கழுதியை கல்யாணம் பண்ணுவான் பாருங்க, அதான் எனக்கு ஞாபகம் வருது. இன்னொன்று இன்னும் எந்த காலத்தில் இருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு புரியலை. இன்னும் மனுஷனுக்கும் கழுதிக்கு கல்யாணம் பண்ணா, இல்லை மனுஷனுக்கும் நாய்க்கு கல்யாணம் பண்ணா மழை வரும் புயல் வரும் பூகம்பம் வரும்னு சொல்லிட்டு நீ இந்த மாதிரி ஏகப்பட்டது வந்து மூட நம்பிக்கையாக வச்சுட்டு இருக்காங்க. இன்னும் நல்ல நிறைய பேர் மூட நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் அந்த மூட நம்பிக்கையிலேயே இருக்கக்கூடாது. புரிஞ்சா? சரி, எப்படா போயிட்டு ஒரு நாயை போய் கல்யாணம் பண்ற நீ? இன்னொன்று ஒருத்தன் கழுதியை கல்யாணம் பண்ணுறான், நீ யார் யாராவது ஏதோ பண்ணுறாங்கப்பா. இதை இது மாதிரி எதுனா ஊரில் நடந்துச்சுன்னா மரகாமியில் போய் கமெண்ட் செக்ஷன் போய் லீவ் பண்ணுங்க. பூமர் அங்கிள்ஸ் மாதிரியே இருக்கானுங்க, பூமர் தாட்ஸ் மாதிரியும் இருக்குது. அடுத்த மீம்ஸ் வந்து ஏன்னா வந்து, சார் உலகில் மிக வேகமாக போகக்கூடியது எது? ஸ்டூடெண்ட். ஞாயிற்றுக்கிழமை சார்,
கரெக்ட் தான். இப்போ ஒரு சண்டே வந்துச்சு, 10 நிமிஷம் தான் தூங்கின மாதிரி இருக்குது, 2 மணி நேரம் தூங்கியிருக்கேன். ஆமா, ஞாத்திக்கையாம வேகமா போல, அந்த ஞாத்திக்கையாம இருக்கிற நாம்பெல்லாம் வேகமா போயிட்டு இருக்கோம், கூட போனோம். 10 நிமிஷம் தான் இன்ஸ்டாகிராம் பாக்குறேன், காத்தலங்கத்துல ஆலோசிக்கிற பார்த்தா 1.5 GB காலிங் டேட்டான்னு வருது. அதே மீதினால நான் இன்ஸ்டாகிராம் 10 நிமிஷம் பார்த்தாலும் அப்படி வர மாட்டேது. ஆனா நாத்திக்கே டேட்டாவும் ஃபாஸ்டா காலி ஆகுது, போன் சார்ஜரும் ஃபாஸ்டா காலி ஆகுது, நாளும் வேகமா போகுது. இது எப்படின்னா எனக்கும் புரியல, உங்களுக்கும் இப்படிதான் இருக்கா? மறக்காம கீழே போய் கமெண்ட் செக்ஷன் போய் லீவ் பண்ணுங்க. அடுத்த மீம் சொன்னா வந்து மல்லிப்பூ சாங் எஸ்டிஆர் டான்ஸ். ஒரு 1000 தடவை பார்த்திருப்பேன், இன்னும் 2000 தடவை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஆமா, அந்த சாங் நான் முன்னாடி சொன்னல, அந்த சாங்கில் எஸ்டிஆர் ஆடுற ஒரு இன்னசென்ட்டான ஒரு டான்ஸ் வந்து எல்லாரையும் அப்படியே கயிறை பிடிச்சி இழுத்த மாதிரி, அப்படியே இழுத்த மாதிரியே இருக்குது. இன்னும் எஸ்டிஆரோட டான்ஸுக்காக நான் இன்னும் 1000 தடவை கூட பார்ப்பேன், இன்னும் 2000 தடவை கூட பார்ப்பேன்னு சொல்லி நிறைய ஃபேன்ஸ் சுற்றிட்டு இருக்கானுங்க. இந்த ஒரு பாட்டுக்காகவே படத்துக்கு போகிறவனும் இருக்கானுங்க இன்னும். எஸ், படமும் செம்மையாக இருக்குது, நானும் படம் பார்த்துட்டேன், நீங்களும் பார்த்தீங்கன்னு சொல்லி மறக்காமல் போய் கமெண்ட் செக்ஷன் போய் லீவ் பண்ணுங்க. எஸ், இந்த சாங்கில் ஆடின ஸ்டெப்ஸ் இன்னும் என் கண்ணில் அப்படியே நிற்குது, எஸ்டிஆர் ஆடின ஒரு ஸ்டெப்ஸுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து விக்ரம் படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபாசில் வந்து நம்மளை அப்படியே கூட்டிகிட்டு போகிற படத்துக்குள்ளே, ஓகேவா? பட் அதே மாதிரி தான் இந்த வெந்து தணிந்தது காடு படத்துலையும் நம்மளை சிம்பு சார் வந்து அப்படி அவரோட இன்னசென்ட்டான நடிப்பில் நாம்ளே அங்கே வந்து நடிச்சிட்டு இருக்கிறோம், நாம்ளே அந்த படத்தில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆமாம், இப்போ நானே போய் ஒரு பாம்பேயில் போய் ஒரு டான் ஆகிறேன்னா அதே மாதிரி தான் இருக்கும் படம், ஓகேவா? எஸ்டிஆர் அந்த படத்தில் நடிக்கலை, நாம் தான் அந்த படத்தில் நடித்த மாதிரியே இருக்கும், அந்த மாதிரி இன்னசென்ட்டாக நடிச்சிருப்பாரு. நம்மளுக்கு இந்த படம் ரொம்ப கனெக்டிவிட்டி ஆகும். இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணும்னு சொல்லி மறக்காமல் கீழே போய் கமெண்ட் செக்ஷன் போய் லீவ் பண்ணுங்கள். அடுத்த மீம்ஸ் அண்ட் ஃபைனல் மீம்ஸ் வந்து ஏன்னா வந்து திருக்காக ஒரு சோபனா இருக்கா, ராம்காக ஒரு சீதா இருக்கா, பட் எனக்காக யாரும் இல்லை. மரத்தை சுத்தி டூயட் பாடி லவ் பண்ண எனக்கும் தான் ஆசை இருக்கு, மனோரோஷம்லாம் டில்ல விட்டாச்சிடா, பிளாஸ்டிக் பூ கூட வாடி போயாச்சிடா. இந்த சாங் எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் சூட்டபடாதான் இருக்கும். மறக்காமல் போய் கமெண்ட் செக்ஷன் போய் லீவ் பண்ணுங்க.